ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நமக்கு பவர் பாயிண்ட்டோட ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளான்லாம் ரெண்டு நாளைக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நான் தீரியிலேயே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸை மென்ஷன் பண்ணி இதெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல்லையும் கவர் ஆகும், அதே போல் தீரியிலையும் கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த கொஸ்டின்லாம் வந்து இப்போ வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க, சிலபஸில் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிக்கல் நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கும்போது எல்லாமே நீங்கள் சிலபஸ் கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இப்போ வந்து நமக்கு ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் மூணு கொஸ்டின் நடத்தியிருப்பேன். இது வந்து பழைய வீடியோ தான், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் அது பழைய வீடியோவாக இருந்தாலும் அது ஆறு கொஸ்டின் இருக்கும். அந்த ஆறு கொஸ்டினில் நாலு கொஸ்டின் இப்போ சிலபஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா ஃபோட்டோ ஆல்பம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இன்னொரு கொஸ்டினும் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டு கொஸ்டின் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேவா? அதே மாதிரி இன்செர்ட் ஆக்ஷன் பட்டன் நினைக்கிறேன், ஓகேவா? இன்செர்ட் ஆக்ஷன் பட்டன், ஃபோட்டோ ஆல்பம், இந்த ரெண்டு கொஸ்டினும் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லை, ஓகேவா? இதை விட்டுட்டு மீதி நாலு கொஸ்டினை வந்து நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அது வந்து போதுமானது. தீரிக்கு வந்து எப்பவும் போல் நம்ம பேஜ் நம்பர்ஸோடு கொடுத்துருக்கோம். இதுக்கான மெட்டீரியல்ஸும் வந்து ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேவா? இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவும் இருக்காது, நீங்கள் எந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தீரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ப்ராக்டிக்கலுக்கான ஸ்டெப்ஸும் வந்து நம்ம கீழே பிடிஎஃப்ஸ் கொடுத்துருக்கோம், அதை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது மட்டும் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் தீரி வீடியோ கொடுக்குறோம் இல்லையா, அந்த வீடியோவுக்கு கீழேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் மார்க்கையும் நான் வந்து பின் பண்ணிடுறேன். அந்த ஒன் மார்க்கையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க, அவ்வளோதான் அந்த யூனிட்டுக்கான ஒன் மார்க். ரொம்ப சிம்பிளான யூனிட் தான். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே எல்லா யூனிட்ஸுமே படிக்கிற போது ப்ராக்டிக்கல்ஸை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துருங்க. ப்ராக்டிக்கல் ஃபஸ்ட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து தீரி போகும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதில் பெருசாக டவுட் வரதுக்கு ஒன்றும் இருக்காது. ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், அந்த ரெண்டு நாள் இதை முடிச்சிருங்க. அடுத்தடுத்து நம்ம தீரியாக பார்க்க வேண்டிய கிளாஸஸ் வந்து நமக்கு மூணு இருக்குது, ஓகேவா? அந்த மூணு சாப்டர்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்த நாளில் கொடுத்து கண்டிப்பாக வந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே நம்ம முடிக்க ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, படிக்கிறத பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெலகிராம்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.